வணக்கம் இது பரிதி ஊடகத்தின் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜாலில் போராட்டத்தை நடத்த பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அழைப்பு மக்களின் கடும் எதிர்ப்புக்கு ஆளான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அணுசக்தி கடத்தலை தடுக்க இலங்கையுடன் கைகோர்க்கும் அமெரிக்கா மட்டக்களப்பில் கனமழை வெள்ளத்தில் மூழ்கிய கிராமங்கள் செய் அல்லது செத்துமடி அனுரகுமார வெளியிட்ட போர் பிரகடனம் டாலஸ் அழக பெருமை ஒரு துரோகி பங்காளி குற்றச்சாட்டு கட்சி தாவும் படலம் ஆரம்பம் மேலும் இருபது எம்பிக்கள் சஜித் பக்கம் பாய தயார் அமைச்சர் கெகலியவின் வீட்டிற்கு முன் மலர் வளையம் வைக்க முயற்சி அதிபர் வேட்பாளர் ரணில் அறிவித்தது ஐக்கிய தேசிய கட்சி பதினொரு வயது மகளுடன் போதைப்பொருள் வியாபாரம் செய்த தாய் கைது இனி தொடர்வன விரிவான செய்திகள் உடுப்பிட்டி பகுதியில் உள்ள மதுபான சாலைக்கு எதிரே கடையடிப்பு போராட்டம் மேற்கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது உடுப்பிட்டியில் மக்களின் எதிர்ப்பையும் மீறி மீள திறக்கப்பட்ட மதுசாரணையினால் கடுமையாக மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றனர் இந்நிலையில் அதனை உடனடியாக அகற்ற கோரி இன்றைய தினம் காலையில் இருந்து மதியம் வரை உடுப்பிட்டி பிரதேசத்தில் உள்ள கடைகளை பூட்டி கடையெடுப்பிற்கு உடுப்பிடி சமூக மட்ட அமைப்புகள் ஒன்றாக சேர்ந்து அழைப்பு விட்டுள்ளது குறித்த போராட்டத்திற்கு வணிக நிலையங்கள் தனியார் கல்வி நிலையங்கள் சந்தை வியாபாரிகள் ஆதரவை தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சமூக அக்கறை உள்ளவர்கள் அரசியல் தலைவர்கள் அனைவரையும் இப்போராட்டத்தில் கலந்து கொண்டு ஆதரவு தருமாறு உடுப்பட்டி சமூக மட்ட அமைப்புகள் அழைப்பு விடுத்துள்ளது தம்புத்தேகம கொன்வெவ பிரதேசத்தில் பிரதேசவாசிகளால் கடும் எதிர்ப்புக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்எம் சந்திரசேன முகம் கொடுத்துள்ளார் இலங்கையில் கடற்படையீரனால் மேற்கொள்ளப்படும் நீர் சுத்திகரிப்பு வேலை திட்டம் பணிக்காக குறித்த கிராமத்தினைச் சேர்ந்த மக்கள் ஒன்று கூடியிருந்த வேளை அங்கு வந்த எஸ்எம் சந்திரசேன மற்றும் எஸ்எம் ரஞ்சித் உள்ளிட்ட சிலரை கண்டதும் தமது கடும் எதிர்ப்பை மக்கள் வெளியிட்டுள்ளனர் குறித்த சம்பவத்தை அங்கிருந்த ஒருவர் தனது கையடக்க தொலைபேசியில் பதிவு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அணு மற்றும் பிற கதிரியக்க பொருட்களின் சட்டவிரோத கடத்தலை தடுக்கும் நோக்கில் அமெரிக்காவின் தேசிய அணுசக்தி பாதுகாப்பு நிர்வாகமும் இலங்கை கடற்படையும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட உள்ளன இலங்கையில் உள்ள பல்வேறு ஒழுங்குமுறை அமைப்புகளின் ஊடாக வழிநடத்தப்பட்ட இந்த உடன்படிக்கைக்கான யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இலங்கை அணுசக்தி ஒழுங்குமுறை சபை இலங்கை அணுசக்தி சபை வெளிவிவகார அமைச்சு மற்றும் தேசிய திட்டமிடல் திணைக்களம் ஆகியன இந்த புரிந்துணர்வு ஒப்பந்த வரைவை முழுமையாக ஆராய்ந்துள்ளன மேலும் சட்டமாதிபரும் ஒப்பந்தத்தின் சட்ட அம்சங்களை அங்கீகரித்து தேவையான அனுமதியை வழங்கியுள்ளார் உத்தேச புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடும் யோசனை பாதுகாப்பு என்ற வகையில் ஜனாதிபதியினால் முன்வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு போரதீவு பெற்ற பிரதேச பகுதியில் தற்போது பெய்யும் பலத்த மழை காரணமாக பல கிராமங்கள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் மண்டூர் வெள்ளாவளி பிரதான வீதி மற்றும் பாலையடி வட்டை வெள்ளாவளி பிரதான வீதி ஆகியவற்றை ஊடறுத்து வெள்ள நீர் பாய்ந்து செல்வதனால் அவ்வீதியுடனான தரைவழி போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளன இந்த நிலையில் வெள்ளாவளி வேத்துச்சேனி கிராமத்தில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள நூற்றி இருபத்தி எட்டு குடும்பங்களுக்கு உலர் உணவுப் பொருட்கள் வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன தற்போது பெய்து வரும் பலத்த மழை காரணமாக அப்பகுதியில் செய்கை பண்ணப்பட்டிருந்த பல நூற்று கணக்கான செய்கைகளும் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளன அப்பகுதியில் உள்ள வேத்துச்சேனி கிராம மக்கள் தொலைபேசி மூலமாக கிராம சேவகருக்கும் பிரதேச செயலாளருக்கும் அறிவித்ததற்கு அமைவாக பிரதேச செயலாளர் எஸ் ரங்கநாதன் தலைமையில் கிராம சேவை உத்தியோகஸ்தர் சமூக அபிவிருத்தி உத்தியோகத்தர் அனர்த்த முகாமைத்துவ உத்தியோகத்தர் என பலரும் நேரடியாக வல்லத்தின் மூலம் அக்கிராமத்திற்கு சென்று நிலையை பார்வையிட்டமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் நடைபெறவுள்ள தேர்தல்கள் இலங்கை அரசியல் அரங்கில் இதுவரை இல்லாத அளவுக்கு உக்கிரமான போரை உருவாக்கும் என திசாநாயக்க நேற்று தெரிவித்தார் கொழும்பில் இடம்பெற்ற கருத்தரங்கு ஒன்றில் பேசிய அவர் தற்போது உருவாகியுள்ள அரசியல் முகாம்களும் அரசியல் பிளவுகளும் சாதாரணமானவை அல்ல இம்முறை அரசியல் போரில் மக்கள் விடுதலை முன்னணி தோல்வியுற்றால் அது நாட்டையும் மக்களையும் மேலும் துயரத்திற்கு இட்டு செல்லும் என்றும் மக்கள் விடுதலை முன்னணியின் செய்தி நாட்டையே புதிய அபிலாசைகளுடன் ஒரு பாதையின் வழியில் நடத்தும் என்றும் திசா நாயக்க கூறினார் நீண்ட காலமாக அரசாங்கங்கள் கடைபிடித்து வரும் தோல்வியடைந்த பொருளாதார மற்றும் அரசியல் கொள்கைகளுக்கு எதிராக புதிய பொருளாதார பயணத்தை உருவாக்கும் சித்தாந்தத்தை மக்கள் விடுதலை முன்னணி அதே வழியில் அரசு சொத்துக்களை விற்பதற்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்த அரசாங்கம் திட்டங்களை வகுத்து வருவதாக அவர் தெரிவித்தார் சமூக குற்றங்களை எதிர்த்து போராடவும் ஊழல் நிறைந்த அரசியல் கலாச்சாரத்தை மாற்றவும் அதன் மூலம் நாட்டில் புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கவும் திட்டங்களை வகுப்பது குறித்தும் மக்கள் விடுதலை முன்னணி ஆலோசித்து வருவதாக அவர் கூறினார் சுதந்திர மக்கள் பேரவையின் தலைவர் டலஸ் அழக பெருமை எதிர்காலத்தில் தேசிய மக்கள் படையில் இணையலாம் என டிலான் பெரேரா தெரிவித்தார் சஜித் பிரேமதாசவுடனான கூட்டணியின் போது அழக பெருமை உள்ளிட்டோர் அதில் இணையவில்லை என்றும் அதன் காரணமாக டலஸ் ஒரு துரோகி என்றும் அவர் குறிப்பிட்டார் சுதந்திர மக்கள் பேரவையில் அனைவராலும் கைவிடப்பட்ட தனிநபராக உள்ள டலஸ் அழக பெருமை தேசிய மக்கள் படையில் இணைய வாய்ப்புள்ளதாகவும் டிலான் பெரேரா கூறுகின்றார் சுதந்திர மக்கள் பேரவையில் உள்ள சிலர் நாசக்காரர்கள் என்றும் சரிதகேரர் மற்றும் கொடகேவா ஆகியோர் தம்முடன் நாடாளுமன்றத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் டிலான் பெரேரா குறிப்பிடுகின்றார் இந்த வருடம் தேர்தல் ஆண்டாக அறிவிக்கப்பட்ட நிலையில் முதலில் பொது தேர்தலா அல்லது அதிபர் தேர்தலா நடத்தப்படும் என்பது தெரியவரவில்லை ஆனால் தற்போதைய கட்சி மாறும் படலம் கொழும்பு அரசியலில் ஆரம்பித்துவிட்டது இதற்கமைய நேற்றைய தினம் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஷான் விஜயலால் டி சில்வா இணைந்துள்ளார் அந்த வகையில் தற்போது இருபது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைய பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக முன்னாள் அமைச்சர் நாளக கொடகேவா குறிப்பிட்டார் தரமற்ற ஹியூமன் இம்யூனோகுளோபின் மருந்து கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் சுகாதார அமைச்சின் முன்னாள் செயலாளர் ஜனக்க ஸ்ரீ சந்திரகுப்த குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அதற்கு உடந்தையாக இருந்தார் என தெரிவித்து முன்னாள் சுகாதார அமைச்சர் ராம்புக் ரம்புக்வெலவின் வீட்டிற்கு முன்பாக மலர் வளையும் வைக்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது கொழும்பிலுள்ள முன்னாள் சுகாதார அமைச்சர் வெலவின் அம்புக்வெளவின் உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு முன்பாகவே இந்த மலர் வளையத்தை வைப்பதற்கு எடுத்து சென்றுள்ள சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது மருத்துவர் சமல் சஞ்சீவ மற்றும் சமூக செயற்பாட்டாளர் சஞ்சய் மாவத்த உள்ளிட்ட சிலர் மலர் வளையத்தை கொண்டு சென்று அமைச்சரின் வீட்டின் படலையை தட்டியுள்ளனர் எனினும் அங்கு கடமையில் இருந்தவர்கள் படலையை திறக்கவில்லை மலர் வளையத்தை வைப்பதற்கும் இடமளிக்க எனினும் அந்த சந்தர்ப்பத்தில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் குறித்த மலர் வளையத்தை வைக்க விடாது தடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் அதிபர் தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியின் வேட்பாளராக தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்க நிரந்தரமாக நிறுத்தப்படுவார் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பாலிதர் பண்டார தெரிவித்துள்ளார் இந்நாட்டில் தற்போதுள்ள தலைவர்களில் சர்வதேச சமூகம் அங்கீகரித்து சந்தேகத்திற்கு இடமின்றி தீர்மானங்களை மேற்கொள்ளும் அனுபவமுள்ள ஒரே ஒரு தலைவர் அவர்தான் எனவும் செயலாளர் நாயகம் தெரிவித்தார் அதிபர் எடுத்த தீர்மானங்களை நடைமுறை தால் இருபத்தி வருடங்களின் பின்னர் நாட்டின் தேசிய வருமானம் அதிகரித்துள்ளதாகவும் மக்களுக்கு நிவாரணம் வழங்க முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக மக்களை தவறாக வழிநடத்தும் நோக்கில் சிலர் செயற்படுவதாகவும் அவர் கூறினார் நோய் வாய்ப்பட்ட தனது மகளுடன் மோட்டார் சைக்கிளில் வியாபாரம் இங்கிரிய காவல்துறையினரின் போது கைது செய்யப்பட்டுள்ளார் இங்கிரிய காவல்துறை பிரிவுக்கு பிரதேசத்தில் குறித்த குறித்த பெண்ணும் சிறுமியும் பயணித்த மோட்டார் சைக்கிளை நிறுத்தி சோதனை இட்டபோது சந்தேக நபரின் உள்ளாடையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த இரண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது மில்லிகிராம் ஹெரோயின் காவல்துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது காவல்துறையினரின் விசாரணையின் போது குறித்த பெண் ஆட்டிசம் நோயால் பாதிக்கப்பட்ட தனது பதினோரு வயது மகளை மோட்டார் சைக்கிளில் வைத்து போதைப்பொருள் விநியோகத்தில் ஈடுபட்டதாக தெரிவித்துள்ளார் மேலும் மோட்டார் சைக்கிளின் ஆசனத்திற்கு அடியில் எட்டு கையடக்க தொலைபேசிகளும் போதைப்பொருள் கடத்தல் மூலம் சம்பாதித்ததாக சந்தேகிக்கப்படும் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாயும் கைப்பற்றப்பட்டதாகவும் காவல்துறையினர் குறிப்பிட்டனர்